ரூஹா ஊழியங்கள் வழங்கும் எல்லாம் கூடும். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அருமையான எல்லாம் கூடும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் சந்தோஷம் அடைகிறேன். ஆம், இயேசுவால் எல்லாம் கூடும். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அருமையான நவரசமான ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் வழங்கவிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்கு என்று சொல்லி விசேஷமான ஒரு குறு நாடகத்தை நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள். அதற்கு பிறகு தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு நான் தரப்போகிறேன். மற்றொரு சந்தோஷமான ஒரு காரியத்தையும் உங்களுக்கு அறிவிக்கப் போகிறேன். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் இந்த சிறிய குறு நாடகத்தை நம்முடைய ரூவாவில் இருக்கிற வாலிப தம்பிமார் அதை சந்தோஷமாய் ஆனந்தமாய் தேவனுக்கென்று ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்கள். பார்ப்போமா? சார், போஸ்ட் வந்திருக்கு சார். யார் பேருக்கு? சுந்தரேசன் பேருக்கு சார். இந்தாங்க. சுந்தரேசா. என்னம்மா? டிஃபன் ரெடி ஆச்சு, சாப்பிட்டு போயிருப்பா. சரிம்மா. சுந்தரேசா. என்னப்பா? இந்த வாட்டியாவது கண்டிப்பா வேலை கிடைச்சிடலப்பா. கண்டிப்பா கிடைச்சிடும்பா. ஏன் பா கேக்குறீங்க? பரவாயில்ல, சொல்லுங்கப்பா. இல்லப்பா, நான் சம்பாதிக்கிறது வீட்டு வாடகைக்கும் சாப்பாட்டுக்குமே சரியா போயிடுது. உனக்கு ஒரு வேலை கிடைச்சு நல்லா இருக்கும்ல. நம்ம வாங்கின கடன் எல்லாம் அடைச்சு நல்லப்பா. வாயா, எப்பயா திருப்பி தர போற? கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க, திருப்பி கொடுத்துறேன். கொஞ்ச நாள் இல்லையா? யோ, எப்ப வந்தாலும் இதே சொல்லுகிறேன். நீ இன்னைக்கு நாளைக்கு இழுத்து வச்சுக்கிறையா? என்னையா உன் கதை? ஏற்கனவே 3 மாசம் வட்டி பாக்கி தெரியும்ல. யோ, எதுக்கு இப்ப சத்தம் போடுற பா? யாருப்பா இருந்தாலே? ஏண்டா கேட்க மாட்டேன்? என்னயா சொல்லியா? தம்பி, பக்கா கலந்துக்கு வாங்கினது 5 லட்சம், அதுக்கு வட்டி கூட வரல. இதுல உன் படிப்புக்காக வாங்கினது வேற. சத்தம் போடாம கொஞ்சம் வாங்கல. ஹலோ, வாங்கினவங்களுக்கு கொடுக்கவும் தெரியும். அதுக்கு சத்தம் போறாலும் வச்சுக்காத. இருப்பா ஐயா, அவன் ஏதோ தப்பா பேசுறத மன்னிச்சிருங்க. பா, நீங்க போய் அந்த கிட்ட. இன்னும் 2 மாசம் தான் டைம். வட்டியை முதல்ல திருப்பி கொடுக்கலனா குடும்பத்தோட கோர்ட்ல நிறுத்துறேன். தெரியல எதுல கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கேன்னு, அதை மறந்துடாத. பாத்தா பா, என்ன பாச்சு? பா பா, மா மா, யோ மா, என்ன பாச்சு பா? சொல்லுங்க பா. அப்பா 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 அக்கா, எப்படி இருக்க? தம்பி, நல்லா இருக்கேன்ப்பா. என்னக்கா, ஏங்கா ஒரு மாதிரி பேசுற? என்னாச்சு? வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனைப்பா தம்பி. பிரச்சனையா? என்னக்கா சொல்லுக்கா. ஆமாம்ப்பா, நம்ம கொடுக்க வேண்டிய சீதன பாக்கியை கொடுக்கலல்ல, அதனால தான். என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்கப்பா. நான் வீட்டுக்கே வந்துடுறேன், என்னால் இருக்க முடியாது. அழாதக்கா. என்ன மாமா கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாருப்பா. அக்கா கவலைப்படாதக்கா, எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். அவசரப்படாத, நான் பார்த்துக்கிறேன், வச்சிடுறேன். Thank you.
மே ஐ கம் இன் சார்? எஸ் கம் இன். உங்கள் ஃபைலில் கொடுங்க. டேக் யூர் சீட். வெரி குட். தேங்க்யூ சார். இந்த கம்பெனிக்கு யாருடைய ரெஃபரன்ஸ் மூலமா வந்தீங்க? யாருன்னு சார், ஆட் பார்த்து தான் வந்தேன். நல்லா படிச்சிருக்கிறீங்க, நல்லா மார்க்ஸ் வாங்கியிருக்கிறீங்க, ஆனால் ரெஃபரன்ஸ் இல்லைனா எப்படி? விதவுட் ரெஃபரன்ஸ் சேர்த்து முடியாதுப்பா. யூ கேன் லீவ். சாரி, மா ரெஃபரன்ஸ் இல்லாமல் ஆள் எடுக்கிறது இல்லை. நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். எஸ் டேக் யுவர் சீட். ஓகே குட். சாரி, வித்வுட் ரெஃபரன்ஸ் வி கான்ட் டூ எனி திங். பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். இல்லைப்பா, உனக்கு இங்கே வேலை இல்லை. ம், ஏன் சார்? எனக்கு ரெஃபரன்ஸ் இல்லை, அதனால தானே? பரவாயில்லையே, புரிஞ்சுக்கிட்டியே. எம்பிஏல ஃபஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணியிருக்கேன் சார், இதுக்குமே என்ன சார் ரெஃபரன்ஸ் வேணும்? மிஸ்டர் சுந்தரேசன், மைண்ட் யுவர் பிஹேவியர். பிஹேவியரா? எது? உங்கள் அண்ணன் பையனுக்கும் உங்கள் சித்தப்பா பையனுக்கும் உங்கள் ரெஃபரன்ஸ்லே உங்கள் ஆஃபீஸ்லேயே வேலை போட்டு விடுப்பீங்களே, அதானே? நோ மோர் ஆர்குமெண்ட் சுந்தரேசன், கெட் அவுட். என்ன மாதிரி ரெஃபரன்ஸ் உள்ளதெல்லாம் கெட் அவுட்டா? ஒன்று பண்ணுங்களேன், இங்கே ரெஃபரன்ஸ் உள்ள தான் வேலை கிடைக்குன்னு வெளில பெருசாக போட மாட்டேங்க. ஆமாண்டா, வேலை போட்டு கொடுக்க முடியாது. என்ன பண்ணுவ? ஓஹோ, உங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் வந்தால் வாங்க சார்னு வேலை போட்டு கொடுக்கணுமா? போடா, உனக்காக ஒரு வேலை காத்துட்ருக்கு. போலீஸில் எடுபடி வேலை இருக்கான், அங்கே போய் மூட்டத்துக்கடா. போடா. யோ, மரியாதை பேசியா? என்னடா என் ஆஃபீஸில் வந்து கண்டிப்பா பேசுறா? அடிச்சதுக்கு வெள்ள போடுங்கடா. என்ன தப்புன்னு ஏன் அடிச்ச? ஏய் போடா, வந்துடுவா. எங்க எம்டிக்கிட்டே தனாவட்டா பேசுறியா? என்னடா முறைக்கிற? ஏய் போடா, போடுறா போடுறா, கண்டிப்பா. ஆமாண்டா, வேலை போட்டு கொடுக்கல. என்ன பண்ணுவ? போலீஸ்ல எடுபடி வேலை இருக்கு, அங்க போய் மூட்டத்துக்கடா. மூட்டத்துக்கடா போடா. சுந்தரேசா, சுந்தரேசா. என்னப்பா? இது வாப்பா, இது வந்து படி. என்ன வந்திருக்கும் படிப்பா, பாருப்பா. Thank you.
நீ சாங்க என் மட்டும் தான் கிடைச்சதா? இந்த உலகத்துல வாழவே எனக்கு பிடிக்கல சார். என்ன லவ் ஃபெயிலியரா? என்ன இல்லையா? ஏய், உன்ன மாதிரி பசங்க எவ்வளவோ பேர் பார்க்குறேன், தினமும் லவ் ஃபெயிலியர் லவ் ஃபெயிலியர்னு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. நான் பார்க்குறேன் எவ்வளவோ பேரை. உனக்கு என்னடா பிரச்சனை? வாழ்க்கை பிரச்சனை தான் சார். சாகர்னு முடிவு பண்ணிட்டா உலகத்தில் ஒருத்தருமே உயிரோடு இருக்க முடியாது. எம்பிஏ ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்க, பார்க்குறதுக்கு ஹைட்டு வெயிட்டும் வாட்ட சாட்டமாக இருக்கிற, வாழ்கிறதுக்கு எவ்வளோ வழி இருக்குப்பா. சாவு தான் முடிவு கிடையாது. வா என் கூட வா, பார்த்துக்கலாம். ஆமாம், உன் பேர் என்ன? அற்புதராஜ் சுந்தரேசன் சார். அற்புதராஜா? என் பேர் கூட அற்புதராஜா? அற்புதராஜுங்கிற பேரை வச்சுக்கிட்டு சாக நினைக்கிறியே? என்னோட வா, நமக்கு மேலே ஒருத்தர் இருக்காரு, அவரை கைவிட மாட்டேன். சுந்தரேசன் சார், அந்த பயம் இருக்கட்டும். எப்போ சார் போலீஸ் ஆனீங்க? அதெல்லாம் இருக்கட்டும், என்னெந்த பக்கம்? ஒன்றும் இல்லை சார், சும்மா அப்பா பார்த்துருப்பலாம் வந்தேன் சார். அப்பா இதை கொடுங்கப்பா. எண்ணி பார்த்துக்கோப்பா சார். சரியா, நீங்கள் கொடுத்தா சரியாக தான் சார் இருக்கும். குடும்பம் கோர்த்து அதுன்னு சொல்லி இப்போ மனசில் வச்சுக்காதீங்க சார். சார் வட்டா சார். ஏய், ஆ இதுக்கு மேலே அதிகமாக எங்கள் வட்டி வாங்குறத பார்த்தேன், தொலைச்சிருவேன் போ. நீங்கள் சொல்லிட்டா சரி தான் சார். சார் வரேன் சார். போலீஸ்காரன் யாருக்காலையும் விழக்கூடாதுப்பா, என்றைக்குமே நேர்மையாரு. எஸ் ஐ அற்புதராஜ் சுந்தரேசனுக்கு இந்த அப்பாவோட சல்யூட். ஆம் பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 23 அதிகாரம் 17-18 இரண்டு வசனங்களை உங்களுக்காக இன்றைக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்க விரும்புகிறேன். நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்த அந்த வாலிபனுடைய வாழ்க்கையை கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாய் திருப்பினார் அல்லவா? உங்களையும் ஆண்டவர் திருப்புவார், உடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றுவார். வாசிக்கட்டுமா? உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு, நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் மனசை மற்றவர்களை பார்த்து, அவர்கள் எப்படி இருக்கிறார்களே, இவர்கள் எப்படி இருக்கிறார்களே, எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவர் இந்த நிலைமை, எனக்கு மட்டும் ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலை, எனக்கு மட்டும் ஏன் இப்படிப்பட்ட குடும்பம், நான் மட்டும் ஏன் இப்படி கடனில் இருக்கிறேன், பாவியாக வாழ்கிறான், அசுத்தத்தில் இருக்கிறார்கள், அவர்களெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறார்கள், கத்தரை தேடுகிற எனக்கு தானா இப்படி, எனக்கு ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனை வர வேண்டும், என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, சோர்ந்து போகிறாயோ? என்னுடைய வாழ்க்கையும் கிட்டத்தட்ட இன்றைக்கு நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்த அந்த வாலிபனுடைய வாழ்க்கையை போல தான் இருந்தது. ஒருவேளை எனக்கு அதே போலீஸில் வேலை கிடைக்காவிட்டாலும் என்னுடைய வாழ்க்கையும் பயங்கரமான சூழ்நிலையில் இருந்தது. கடன் பாரத்தில் தாக்கப்பட்டவனாக நானும் என் மனைவியும் கடன் பாரம் தாங்க முடியாமல் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து போகிற ஒரு சூழ்நிலையில் தற்கொலைக்கு நேராக கடந்து சென்றோம். என்னுடைய பிள்ளை எங்கேயாவது தூக்கி போட்டுவிட்டு நான் மறித்துவிட வேண்டும் என்று யோசித்தேன். ஆனால் ஆண்டவர் அந்த முடிவில் என்னை வந்து சந்தித்தார். அவர் சொன்னார், உன்னுடைய பாடுகளுக்கு ஒரு முடிவுண்டு, இன்றைக்கு நீ கடந்து போகிற பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவுண்டு, உனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு, உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொன்னேனே, நான் நிச்சயமாய் செய்வேன். தேவப்பிள்ளையே, நிச்சயமாய் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார், உங்களுக்கு நல்ல முடிவை கர்த்தர் கொண்டு வருவார், உங்களுடைய வீட்டில் இருக்கிற அந்த பிரச்சனைகளுக்கு கர்த்தர் ஒரு நல்ல முடிவை தருவார். நீங்கள் யோசிக்கிறீர்கள், என்னுடைய சரீரம் வேதனையோடு இருக்கிறேன், நான் மரித்து போய்விட வேணும். கர்த்தர் சொல்கிறார், இல்லை, நீ மரிக்கவில்லை, நீ மரிப்பதில்லை, நீ சாகாமல் பிழைத்திருந்து
கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பாய். ஆண்டவருடைய கிருபை உங்கள் சரீரத்தின் மேலே இறங்கி வரப்போகிறது. இப்பொழுதே அந்த வல்லமை உங்களை நிரப்பப் போகிறது. உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் எக்ஸ்டெண்ட் பண்ணுமே என்று சொல்கிறார். அது முற்றுப்புள்ளி அல்ல, அது கமா என்று கர்த்தர் சொல்கிறார். தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டம், உங்களுக்காக வைத்திருக்கிற காரியங்களை நீங்கள் நிறைவேற்றி முடிப்பீர்கள். நீங்கள் வெட்கப்பட்டு போகிறது. உடைய பிள்ளைகளை கர்த்தர் நிராதரவாக வைக்க விடமாட்டார். அவர் உங்களை நினைத்திருக்கிறார். அவர் உங்களை மறக்க மாட்டார். அவர் உங்களை உயிர்ப்பிப்பார். உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுவார். ஒரு முடிவை கொண்டு வருவார். கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டு. குழந்தை இல்லையே என்று சொல்லி நீங்கள் விடுகிற கண்ணீருக்கு ஒரு முடிவு உண்டு. உடைக்கப்பட்ட குடும்பமாய் தனிமரமாய் நிற்கிற உங்களுடைய சூழ்நிலைக்கு ஒரு முடிவு உண்டு. இந்த நிகழ்ச்சியை தூரதேசத்திலிருந்து பார்க்கிற அன்பு சகோதரியே, குடும்பத்தோடு நீ இணைவதற்கு கர்த்தர் ஒரு நல்ல முடிவை சீக்கிரத்தில் கொடுக்க போகிறார். அன்பு சகோதரனே, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடித்துவிட்டு என்னுடைய எதிர்காலம் என்னவென்று தெரியவில்லை என்று கலங்கி தவிக்கிறீர்களோ, கர்த்தர் சொல்கிறார் உங்களுக்கு அயல் தேசத்தில் கர்த்தர் நல்ல ஒரு வேலையை வைத்திருக்கிறார். அதற்கான விசாவை கர்த்தர் ப்ராசஸ் பண்ணி கொண்டிருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்வார். உங்களுக்கு ஒரு நல்ல இன்டர்நேஷ்னல் கம்பெனியில், ஒரு ஃபர்டிலைசர் கம்பெனியில் கர்த்தர் ஒரு வேலையை தரப்போகிறாராம். இட்ஸ் அ ஃபர்டிலைசர் கம்பெனி. அது விவசாயம் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்கிற ஒரு மல்டிநேஷ்னல் சர்வதேச ஒரு கம்பெனியில் கர்த்தர் உங்களுக்கு அது காரியத்தை வைக்க பண்ண போகிறார். நிச்சயமாக முடிவு. நம்பிக்கை வீண் போகாது. ஐயோ, எனக்கு படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கவில்லையே. நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாக முடிவு உண்டு. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை திருப்பும்படி உங்களுக்காக ஜெபிக்கப் போகிறேன். ஆண்டவரே, ஆகஸ்ட் மாதத்தில் புதுப்பிக்கிற உடைய வல்லமை இறங்கி வரட்டும் அப்பா. யார் யாருமே அதனையோடு ஆண்டவரே ஒரு முடிவே இல்லையா, என் கணவனுடைய ரட்சிப்புக்காக இத்தனை ஆண்டுகள் நான் செபித்து விட்டேனே, எப்பொழுது என் கணவர் ரட்சிக்கப்படுவார் என்று கண்ணீரோடு இந்த பிரார்த்தனையில் என்னோடு ஈடுபடுகிற இந்த அன்பு சகோதரிக்காக செபிக்கிறேன் அப்பா. அப்பா, அவருடைய கணவர் மேல் உடைய கரங்களை வைங்கப்பா. ஆண்டவரே கர்த்தர், நீர் இன்றைக்கு அவர்கள் மேல் மனம் இறங்கோ. ஆண்டவரே, இந்த மகளுடைய கண்ணீர் நிமித்தமாக அவருடைய முரட்டாட்டு சுபாவத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வாங்கப்பா. அவரை ரட்சியும் ஆண்டவரே, அவரை பட்சிக்க வேண்டாம். அவரை ரட்சியும், அவரை சந்தியும் கர்த்தாவே, அவரை சந்தியும் தேவனே, சந்தியும் அப்பா. ஆண்டவரே, கர்த்தரை நம்பி கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்ய துணிந்த இந்த தேவ பிள்ளைக்காய் நான் செபிக்கிறேன். எல்லாரும் இன்றைக்கு இந்த பிள்ளையை ஏளனமாய் பார்க்கிறாங்களே ஆண்டவரே, எல்லாருக்கும் இல் பொருளை போல இருக்கிற இந்த பிள்ளைக்கு கர்த்தர் ஒத்தாசை அனுப்புவீராக, ஒத்தாசை அனுப்புவீராக. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை நம்புகிறவர்களையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று சொன்னீரே. இப்பொழுது அப்படி பிள்ளை அப்படி கிருபை சூழ்ந்து கொள்வதாக. ஓ எஸ், ஓ எஸ், அந்த கிருபை, அந்த கிருபை, அந்த கிருபை உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆவியானவரே, ஆவியானவரே உடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணி இன்றைக்கு ஒரு நல்ல முடிவை கொண்டிப்பார். அவருடைய நம்பிக்கை வீண் போகக்கூடாது. கடன் பாரத்தில் யார் யார் இன்றைக்கு சிக்கி தவித்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கண்ணீர் வடிக்கிறார்களோ, ஆண்டவரே அறியாமல் வாங்கிவிட்டாங்கப்பா. கடன் ஏறிக்கொண்டே போகிறது ஆண்டவரே, வட்டி ஏறிக்கிட்டே போகுது. உடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை தாங்க. ஆளோட்டுகளின் நிமித்தம் அவர் படுகிற வேதனைகளை எல்லாம் அறிவீரே, இப்பொழுது ஒரு விடுதலையை தருவீராகப்பா. இப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. உடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். ஏஸ் தகப்பனே, இன்றைக்கு நீர் அற்புதம் செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென், ஆமென். தேவன் நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இதயத்தை புறக்கணியார். ஆம், உடைந்த உள்ளத்தோடு கண்ணீரில் வாழ்கின்ற கணக்கற்ற மக்களை ஆறுதல் படுத்த தேவை ஒரு ஆராதனை. எனக்காக கதற, எனக்காக பரிதபிக்க யாரும் இல்லை என்று சொல்லுகிறாயோ? உன்னுடைய எல்லா நெருக்கத்திலும் நெருக்கப்படுகிற இயேசு இருக்கிறார்.
அவர் உனக்காக கதறுகிறார். எனக்காக கதரும் என் இயேசு நல்லவரே, எனக்காக மரித்த என் இயேசு நல்லவரே, கஷ்டங்களில் எந்தன் துணையவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பார். கஷ்டங்களில் எந்தன் துணையவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பார். நமது அன்பு சகோதரர் பாஸ்டர் ஆல்வின் தாமஸ், கடவுளுடைய விசேஷ கிருபையை பெற்றவர், அபிஷேகத்தை பெற்றவர், தனது வாலிப வயதிலேயே இயேசு கிறிஸ்துவின் அந்த உன்னத ஈர்ப்பால் ஈர்க்கப்பட்டு அவர் சகமாக இழுத்து கொள்ளப்பட்டு லட்சோபலட்ச இளைஞர்களுக்கு குறிப்பாக அவர் ஒரு ஆறுதலாக தேறுதலாக அவர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு கேப்டனாக இருந்து வந்திருக்கிறார். எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு மன சோர்வாக இருக்கிறதோ, உங்களுடைய வாழ்க்கையின் மத்தியிலே குடும்பத்திலே பல தோல்விகளை சந்திக்க வேண்டியது இருக்கிறதா, அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு அருமையானவர்களை இழந்து விட்டீர்களா, கண்டிப்பாக இந்த சீடியை நீங்கள் போட்டு கேட்க வேண்டும். உங்களுடைய உள்ளத்தை தொடுகிறதா இருக்குது. நான் கேட்டுக்கொண்டிருந்த ஒரு சில மணித்துளிக்குள் நான் உண்மையாகவே ஆறுதலை பெற்றேன். இருள் சூழ்ந்த லோகத்தில் ஈமை பொழுதும் தூங்காமல் கண்மணி போல என்னை கத்தர் இயேசு காத்தாரே. ஆறுதலுக்காக என்ற இந்த ஆடியோ சிடி பாஸ்டர் ஆல்வின் தாமஸ் அவங்க பாடியிருக்காங்க. நான் கேட்டு என் தனி ஜெபத்தில் கண்ணீர் விட்டேன். என் இருதயமே உடஞ்சி போச்சு. காரணம் என்ன தெரியுமா? பல ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் படுத்த படுக்கையில் அப்போலோ ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருந்தேன். ஒரு ஆப்ரேஷன் முடிஞ்சு பல நாட்கள் அங்கே இருக்க வேண்டிய சூழ்நிலை. அதில் பாஸ்டர் ஆல்வின் பாடின என்னாலே நீ மறக்கப்படுவதில்லை இந்த பாடலில் எனக்கு பெரும் ஊழியத்தை செய்துச்சு. அதை கேட்டு 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 ஜெபம் பண்ணி நான் ஆஸ்பத்திரியை விட்டு வெளியே வரும்போது ஆல்வியனுக்கு ஃபோன் பண்ணி, வா, இந்த மாதிரி பாடல் தான் நம்ம தமிழ் மண்ணுக்கு தேவை, தமிழ் உலகத்துக்கு தேவை. நிறைய பேர் வியாதியோடு இருக்காங்க, போராட்டத்தோடு இருக்காங்க. தயவு செய்து நீங்கள் என்னென்னமோ ஆல்பம் பண்ணியிருக்கப்பா, ஆனால் இந்த ஆல்பம் ஒரு தனிப்பட்ட ஆல்பமாக இருக்கணும். எப்படின்னா, வியாதியஸ்தர்களுக்காக, தனிமையில் இருக்கிறவர்களுக்காக, பெரியவர்களுக்காக, யாரும் பாடாத பாடலாக இருக்கணும், அல்லது பாடின பாடலை ஒரு ரீமிக்ஸ் பண்ணி வேறு ஒரு ஃப்ளேவரில் கொடுக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப நாள் ஜோம் பண்ணிட்டு இருந்தேன், எதிர்பார்த்துருந்தேன். அந்த கனவு, அந்த தரிசனம் தான் இன்றைக்கு நிறைவேறுக்கிறது. என்ன தெரியுமா? ஆறுதலுக்காக இந்த சீடி வந்து தமிழ் உலகத்துக்கு கிடைக்கப்பட்ட மாபெரும் பொக்கிஷம். இதை வாங்கி நீங்கள் கேட்டு பாருங்கள், உண்மையிலே நீங்கள் அழுதுருவீங்க. நீங்கள் தனிமையாக இருக்கும் போதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஊழியம் செய்வார். இது வெறும் பாடல் மாத்திரமல்ல, அபிஷேகத்தினால நிறைந்த ஒரு பெரிய ஆறுதலான விஷயம்லாம் இதில் அடங்கியிருக்கு. என் பாடலையும் பாடியிருக்கார். என்ன பாடல் தெரியுமா? பரலோக மீன் சொந்தமே நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனால் இவர் வந்து ஒரு வேறு அபிஷேகத்தில் பாடியிருக்கார். அப்படியே அதில் பின்னி பிணைஞ்சி அதில் அவர் அந்த ஃபீல் வந்து அடாடாடாடா என்னால் சொல்லவே முடியாது. இது ஆலியினால் தான் பாட முடியும், என்னால்லாம் பாட முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த சீடி நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை கொண்டு வரும். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ. ஆல்வின் தாமஸ் அவர்கள் ஆறுதலுக்காக என்று சொல்லி வெளியிடுகிறதானே இந்த சீடிக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நேற்று ராத்திரி முழுசும் என் கையில் கிடைத்த நேரம் முதல்
எல்லா பாட்டுகளையும் திரும்ப திரும்ப குறைந்தபட்சம் 3 முறை கேட்டேன். பாஸ்டர் ஆல்வின் தாமஸ் அவர்கள் நிறைய பாடல்களை பாடி வெளியிட்டிருக்கிறார்கள். உலகம் முழுவதும் அவைகள் மிக சிறந்த பாடல்களாக கருதப்படுகிறது. நாங்களும் அப்படி தான் நினைக்கிறோம். ஆனால் அவர்கள் வெளியிட்டுள்ள எந்த பாடல்களை காட்டிலும் இந்த ஒரு ஆல்பம் மிக மிக சிறந்தவை. இட் ஹஸ் காட் அ யூனிக்னஸ் நாட் ஓன்லி டு த சாங்ஸ் பட் ஆல்சோ த வே ஹீ ப்ரெசன்ஸ் தேம். இந்த பாடல்களின் தனித்தன்மை மாத்திரமல்ல, ஒவ்வொரு பாடலிலும் ஒரு இன்டர்லூடு மாதிரி அவர்கள் கொடுக்குற வார்த்தைகள், படுக்கையில் கிடக்கிற ஆறுதல் அற்ற, மரண நோயில் இருக்கிற, நம்பிக்கையற்ற எந்த மக்களுக்கும் உடனடியான ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய பாடல்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. அதை பாடிய விதம், அதற்கு மியூசிக் அமைத்திருக்கிற விதம், இடையில் சொல்லப்பட்ட வார்த்தைகள், இவைகள் ஒவ்வொன்றுமே எந்த சூழ்நிலையில் உள்ள எந்த மனுஷருக்கும் நிச்சயமாய் பிரயோஜனமாக இருக்கும். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஆறுதலின் சகல விதமான ஆறுதலின் தேவன் என்று அழைக்கப்படுகிறார். அந்த சகல விதமான ஆறுதல்களும் இந்த ஆல்பத்தில் கிடைக்கிறது என்பதை நான் நிச்சயமாய் நேற்று ராத்திரியே உணர்ந்தேன், இனிமேலும் உணர்வேன். அது சபையாருக்கும் மற்றவர்களுக்கும் கண்டிப்பாய் சொல்வேன். இதை கேட்கிற நீங்களும் அதை வாங்கி அனுபவியுங்கள், மற்றவர்களுக்கும் கொடுங்கள். காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். தோல்வியா, தனிமையா, வேதனையா, தற்கொலை எண்ணங்களா, ஆறுதலுக்காக பாடல்களோடு இணைந்து ஆராதிப்போம். அவர் சகலத்தையும் மாற்ற வல்லவர். ஆறுதலுக்காக ஒளித்தகடு தற்போது அனைத்து கிறிஸ்தவ புத்தக நிலையங்களிலும் கிடைக்கின்றன. ஜீவனற்று போன உங்கள் வாழ்க்கையை ஜீவ ஊற்றாக மாற்ற தேவனின் சுவாசம் ஒன்று மட்டுமே வழி என்பதை கண்டறிந்து தேவ கரத்தை கொண்டு சுகங்களை பெற்றுத்தரும் உங்கள் அடைக்கலம்தான் இந்த மாபெரும் ஊழியம். உங்களுக்காகவே திறப்பின் வாசலில் நின்று செபிப்பதற்காக காத்திருக்கிறார் உங்கள் அன்பு சகோதரர் போதகர் ஆல்வின் தாமஸ் அவர்கள். உங்கள் ஜெபத் தேவைகள் மற்றும் சாட்சிகளை எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: சகோதரர் ஆல்வின் தாமஸ், ரூகா ஊழியங்கள், எண் 155, 3வது தளம், பெப்சன் கோர்ட், ஆற்காடு சாலை, கோடம்பாக்கம், சென்னை 24. தொலைபேசி எண்கள் 044-2372-8822, 98847-1077, 04-2372-8822-9847-1077. இமெயில் முகவரி alvinthomas@ruha.in. நீங்கள் இதுவரை பார்த்து ரசித்தது ரூஹா ஊழியங்களின் தயாரிப்பு. ரூஹா ஊழியங்கள், நீங்கள் சுவாசித்துக் கொண்டிருப்பது இறைவனின் மூச்சுக்காற்று.